ஈஸி செக் பண்றதுக்கு நம்ம முதல்ல தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு முதல்ல போயிடணும். அதோட வெப்சைட் பேரு tnreginet.gov.in/portal. இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் தமிழ்லையும் வரும், இங்கிலீஷ்லையும் வரும். என்னோட கன்வீனியன்ஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ்னு வச்சிருக்கேன். இதுல தேர்ட்ல இருக்கு பாருங்க, இ சர்வீசஸ் இருக்கு. அதுல போனோம்னா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், இதான் நம்ம ஈஸின்னு சொல்றோம். இதுல போயிட்டு வியூ ஈஸிங்கிறது கொடுக்கணும். இதுல வந்துட்டு மூணு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈஸி செக் பண்றது, அதுக்கப்புறம் ஈஸிங்கிறது எப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஜோன், ஒரு வார்டு இல்ல ஒரு கிராமம் அப்படிங்கறது டோட்டலா எடுத்து செக் பண்றது. இதே டாக்குமெண்ட் வைஸ் எப்படின்னா நம்ம கையில அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுலயே வந்துட்டு கீழே சீல்ல வந்துட்டு டாக்குமெண்ட் அது எந்த இயர் பதிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறது அதுலயே இருக்கும், அதனால டாக்குமெண்ட் செக் பண்றோம். பிளாட் வைஸ்ங்கிறது அதுல கொடுத்துருக்கிற பிளாட், இது வந்து மேக்சிமம் இந்த சிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது ஒன்லி ஈஸி டாக்குமெண்ட் வைஸ் தான். இப்போ நம்ம ஈஸி வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னா இதுல வந்துட்டு ஜோன், டிஸ்ட்ரிக்ட், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜோனுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஒன்பது ஜோன்ல பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஜோன்ல வரும், மதுரை நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் என்னென்னங்கிறது வரிசையாக வரும். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறதுனால மதுரையை வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து காரைக்குடிங்கிறத போட்டிருக்கோம். காரைக்குடியில சப்ரஜிஸ்டர் ஆஃபீஸ் நிறைய இருக்கு, இளையாங்குடி, விருதுநகர், மானாம்பரி அப்படி நிறையா இருக்கு. நம்ம பார்க்க போறது வந்துட்டு காரைக்குடி ஜாயின் டூ. ஏன்னா நமக்கு இருக்கிற இப்போ டாக்குமெண்ட் வந்துட்டு கையில இருக்கு, காரைக்குடி ஜாயின் டூ தான் பார்க்க போறோம். மேக்சிமம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற டேட் பார்த்தீங்கன்னா 1987 மேலதான் மேக்சிமம் வந்துட்டு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. ஸோ 1987 மேலே கொடுக்க போறோம். ஆனால் இதுல வந்துட்டு 1908 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம போட்டோம் அப்படின்னா அங்கிருந்து நமக்கு வந்து மெயில் தான் அனுப்பிச்சு விடுவாங்க. அதை மேக்சிமம் வந்துட்டு இப்போ அந்த கிராமத்தில் வந்து நிறைய ஈஸி நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த 200 என்ட்ரிஸ்க்கு மேலே போனாலே நமக்கு வந்துட்டு மெயில் தான் அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாக்குமெண்ட் நம்ம கையிலேயே இருக்கு. அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு 2003 வந்து பதிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 2000 இல்லை ஒரு 2003லேருந்தே கூட செக் பண்ணலாம். ஸோ 2003லேருந்து பார்க்கலாம். 2003 ஜனவரி 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து சிசி என் டேட், இசி என் டேட்ங்கிறது அப் டு டேட். இன்னைக்கு டேட் வந்து 12, ஸோ 11 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ வில்லேஜ், வில்லேஜுங்கிறது நம்ம கையிலேயே இருக்கு. வில்லேஜ் வந்துட்டு என்னன்னா கடம்பவனம், சர்வே நம்பர் 255. 255ங்கிறது ஸ்ரீ காம்பச்சி அம்மன் நகரோட டோட்டல் சர்வே நம்பர். இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். இதே வந்துட்டு வேற வேற டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா சர்வே நம்பருங்கிறது ரெண்டு சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு ஓல்டு சர்வே நம்பர், ஒன் நியூ சர்வே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சர்வே நம்பர் கொடுத்துட்டு இதை வந்துட்டு ரெண்டு தடவை வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சமயம் ஆட் பண்ணிட்டோம். இதோட வந்து கோட் நம்பர் கொடுக்கணும், B88AR. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தோடனே வந்துட்டு இந்த இங்கே இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் ஷெட்யூல்ஸ் ஃபார் ப்ரொவைடர் சர்ச் கிரைட்டீரியாஸ் மோர் தேன் 200. ப்ளீஸ் ப்ரொவைட் த இமெயில் அட்ரஸ் அண்ட் இசி பிடிஎஃப் வில் பி சென்ட் ஆன் த சேம். இது ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தோம்னா நம்ம நேம் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நம்ம அது கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஒரு கியூ நம்பர் இருக்கும், பேங்க்ல வந்து கியூ கொடுக்குற மாதிரி வந்து ஒரு கியூ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்ம ஆர்டர் வர்றப்ப தான் அனுப்பிச்சிருவாங்க, அது எப்படியும் லேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்துட்டு நம்ம கையிலேயே இருக்கு. 2003 தான் வந்துட்டு அந்த நமக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம 2003ல இருந்து 2010 வரைக்கும் போட்டு பார்க்கலாம். 2010 ஜனவரி 31 வரைக்கும் போடலாம். நமக்கு இஷ்டம் தான், நம்ம எவ்வளோ டேட் கொண்டு கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்துட்டு மூலப்பத்திரமா செக் பண்ணணும்னா அப்படியே 10 வருஷமா பின்னால் போய்க்கலாம். அந்த டாக்குமெண்ட் நம்பர் இல்லை அது பிளாட் நம்பர் வச்சுட்டு ரீசெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிட்டு தான் போகணும். இல்லாமல் ஃபர்ஸ்ட் தான் ஒன்று இப்போ ரீசெட் பண்ணணும். திரும்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட் காரைக்குடி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் காரைக்குடி ஜாயின் டூ இசி வந்துட்டு 2003 2003ல ஜனவரி 1 இசி என் டேட் அப்டேட் வேண்டாம். ஸோ ஒரு 2010 வரைக்கும் பார்க்கலாம். 2010 ஒரு இன்னும் ஜூன் 30 வரைக்கும் பார்க்கலாம். இப்போ வில்லேஜ் வந்துட்டு கடம்பவனம், கடம்பவனம்ல 255. இப்போ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப கோட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா RBWDB. இப்போ இது வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா நம்ம வருஷம் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இப்போ போயிட்டு அதை கிளியர் டு PDF, டவுன்லோட் PDFல வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈஸி வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போ அங்கே மொத்தம் 50 என்ட்ரிஸ், மொத்தம் 7 வருஷம் கொடுத்ததுக்கே 50 என்ட்ரிஸ் வந்துச்சு. இதுதான் நார்மலாக ஈஸி நம்ம செக் பண்ணுற மெத்தட். இன்னும் சில தகவல்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் எங்களோட யூடியூப் பக்கமான
குட்வியூ ப்ரமோட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களிடம் காரைக்குடி மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் இடம், தம நிலம், வீடு மற்றும் பனை நிலம் அனைத்தும் எங்களிடம் கிடைக்கும். உங்களுடைய இடத்தை நல்ல விலைக்கு எங்களால் விட்டு தரவும் முடியும். அணுகுங்கள் குட்வியூ ப்ரமோட்டர்ஸ். எங்களோட யூடியூப் பக்கத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.